சம்திங் எல்ஸ். இந்த சைக்கிளுக் ஈவெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே, வெரி குட். ஸோ இன் ஹியூமன் மேமல்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங் பிஹேவியர் இஸ் தேர். ஓகே, ஒன் இஸ் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ், அனதர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் சீசனல் ப்ரீடர்ஸ். சீசனல் ப்ரீடர்னா யார், என்ன, எப்படி ப்ரீட் பண்ணுவாங்க? பர்டிகுலர் சீசனில் மட்டும் ப்ரீட் பண்ணுவாங்க, மற்ற டயத்தில் வந்து இந்த சைக்கிள் நடக்காது. ஓகே, இன் மேமல்ஸ் சம் லோயர் அனிமல்ஸ் ஆர் சீசனல் ப்ரீடர்ஸ். ஓகே, மேமல்ஸ் ஹையர் அனிமல்ஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். ஓகே, கண்டினியூஸ் ப்ரீடர்ஸில் நடக்கிற சைக்கிள் பேர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் பேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். தட் டூ பர்டிகுலர்லி வித் ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் புலி, சிங்கம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம சீசனல் ப்ரீடர்ஸ்னு சொல்லுவோம். அங்கே நடக்கிற சைக்கிளை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்ட்டு பார்ப்போம். வெதர் இது வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட்ரல் சைக்கிளாக இருந்தாலும் சரி, பேர்லேயே இருக்குது, இது சைக்கிளிக் ஈவெண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது எல்லா ப்ராசஸ்மே இன் அவர் பாடி ஆர் இன் எனி அனிமல்ஸ் ஆர் ஆர்கனிசம்ஸ் பாடி ஆர் கண்ட்ரோல்டு பை ஹார்மோன்ஸ் ஆர் ஹையர் சென்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கண்டினியூ பண்ணுறதுக்குல ரெகுலேட் பண்ணுறதுக்குண்டான ஹையர் சென்டர்ஸ் நம்ம பாடியில் எங்கே இருக்குது? ஸோ என்னென்னா அதர் வேர்ட்ஸ், எந்தெந்த ஆர்கன்லாம் ப்ரைமர்லி இன்வால்வ்ட் இன் திஸ் சைக்கிள் ஆர் மேஜர்லி இன்வால்வ்ட் இன் திஸ் சைக்கிள்? எக்ஸலண்ட், பெட்யூட்ரி கிளாண்ட். ஃபஸ்ட் எது, ரெண்டில் யார் பெருசு, ஹைப்போதாலமஸா பெட்யூட்ரியா? ஹைப்போதாலமஸ், கன்ஃபியூஷனே கூடாது. ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, உங்களோட மூடை ரெகுலேட் பண்ணுறது ஹைப்போதாலமஸ் தான். இன்றைக்கி இப்போ லெக்சர் கவனிப்போம் அப்படின்ற ஒரு மூடுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது காரணம் ஒரு ஹைப்போதாலமஸ். அண்ட் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹைப்போதாலமஸ். இட் ரெகுலேட் ஆல் தி டைம், இட் மானிட்டர் யுவர் பிளட் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங் டு தட் பர்டிகுலர் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் ஆர் பர்டிகுலர் பயோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் லெவல்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் ஹங்கரி. ஓகே, ஸோ அது அந்த ஹங்கரை சொல்கிறது யார், ஹைப்போதாலமஸ். ஓகே, அண்ட் ஹைப்போதாலமஸ் வந்து நாட் ஓன்லி தீஸ் திங்ஸ் பட் மெனி அதர் திங்ஸ் இன் அவர் பாடி இஸ் கண்ட்ரோல் பை ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் இஸ் ரியலி தி ஹையஸ்ட் சென்டர் இன் திஸ் சைக்கிள். ஓகே, ஹைப்போதாலமஸ்க்கு அடுத்து ஹைப்போதாலமஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்கு வரும், பிட்யூட்ரிக்கு. பிட்யூட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்தது யார்? ஓகே, பிட்யூட்ரியில் என்னென்ன ஹார்மோன்லாம் அந்த சைக்கிளுக்கு ரிலேட்டடாக வரும்? ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இஸ் நாட் செக்ரேட்டட் பை பிட்யூட்ரி. ரேதர் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹாவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆன் பிட்யூட்ரி. ஓகே, டு ஸ்டாப் தி ஹார்மோனல் சிந்தசிஸ் ஆஃப் டூ ஹார்மோன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் வித் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். பிட்யூட்ரியில் எத்தனை என்னென்ன டூ பார்ட்ஸ் இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று என்னது, ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் எத்தனை ஹார்மோன் படிச்சிருப்பீங்க? அதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிமா. 6 ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோன்லேருந்து ப்ரொலாக்டின், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, அந்த வரிசையில் குனடோட்ரோஃபின் ஹார்மோன், குனடோட்ரோஃபின்ஸ். ரெண்டு விதமான குனடோட்ரோஃபின் இருக்குது, என்னென்னலாம்? ஓகே, நான் அப்ரிவேஷன் சொல்கிறேன், நீங்கள் பேர் சொல்லுங்கள். FSH அண்ட் LH. வெரி குட். LH லியூட்டினைசிங் ஹார்மோன். ரெண்டு ஹார்மோனும் பிட்யூட்ரியில் இது சைக்கிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹார்மோன். ஓகே, இந்த ரெண்டு ஹார்மோனும் எதில் ஆக்ட் பண்ணும், டார்கெட் செல்ஸ் எது இந்த ரெண்டு ஹார்மோனுக்கும்? ஐ திங்க் இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எண்டோக்ரைன் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டமில் வந்து ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் செல்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல டார்கெட் செல்ஸ் இருக்கும். ஓகே, கிளாண்டு ஆர் வாஸ்குலர் கனெக்ஷன் எதுவும் இருக்காது. பிளட்டில் கலந்து பிளட் மூலமாக பாடி, த்ரோட் பாடி, இட் வில் ட்ராவல், தி ஹார்மோன்ஸ் வில் ட்ராவல் அண்ட் பர்டிகுலர் டார்கெட் செல்லில் வந்து ரீச் பண்ணும்போது இந்த ஹார்மோன்ஸ் வில் பி ஆக்டிவ். ஓகே, வேர் தி டார்கெட் செல்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட் எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச்
இஸ் தேர். ஆர் பிட்யூட்ரிக்கு அடுத்து அடுத்த சென்டர் யார் இந்த சைக்கிளில்? ஓவரிஸ். ஓகே, ஓவரிஸ்க்கு அப்புறம் ஓவரிஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஓ, மோர் ரெகுலேட்டட் மேனரில் சொல்லணும்னா கேமிட்டோஜெனிசிஸ். ஓகே, கேமிட்டோஜெனிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஒன்ஸ் ஓவம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஓவியுலேஷன் நடக்கும். ஓவியுலேட் ஆன ஓவம் எங்கே வரும்? யூட்ரஸில். எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி? ஓவம் வில் பி ரிலீஸ்ட் இன், இது எல்லாமே பார்ட் பி கொஷின்ஸ், நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த லெக்சரோட பிகினிங்கில் நான் பார்ட் சியை பற்றி மட்டும்தான் பேசினேன், பார்ட் பியில் எத்தனை கொஷின் வரும்னு சொல்லலை. இஃப் யூ ஆர் அட்டன்டிவ். ஓகே, ஓவம் வில் பி ரிலீஸ்ட் இன் ஃபண்டஸ், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து ஒரு யூட்ரஸ். ஓகே, இந்த இடத்துக்கு பேர் என்னது? இது ஃபெலோபியன் டியூப். அண்ட் இந்த இடத்துல நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெஷன் இருக்கும், இதை நம்ம ஃபிம்பிரியன்னு சொல்லுவோம். சரியா, இந்த இடத்த வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இங்கே தான் ஓவரி இருக்கும். இந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இடம் ஃபெலோபியன் டியூப். ஃபெலோபியன் டியூப்பில் இந்த பார்ட். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. அண்ட் ஓவம் வில் பி ரிலீஸ்ட் இன் ஹியர். ஓகே, அண்ட் இந்த ஓவம் எப்படி ட்ராவல் ஆகும், அண்ட் வேர் தி ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அக்கர். எங்க? ஓகே, திஸ் இஸ் வெஜினா, சர்விக்ஸ், யூட்ரஸ், ஃபெலோபியன் டியூப், இஸ்த்மஸ், ஃபண்டஸ். எந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்? ஃபண்டஸ் இல்லை, ஃபெலோபியன் டியூப்பில், இஸ்த்மஸ் பார்ட்டில். ஓகே, இந்த இடத்துல தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல ஓவமும் ஸ்பெர்மும் மீட் பண்ணுது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஆஃப்டர் தட் 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், அண்ட் ரிலீஸ் இன் டு தி யூட்ரஸ். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா ஃபெர்டிலைஸ் ஆன இப்போ ஜைகோட் ஆனது மொருலா ஸ்டேஜ், பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் யூட்ரஸ் வால்குள்ளே புதையும். எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும்னா அதுதான் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா புதையிறது. எங்கே புதையிறது? இன்ட்ரா யூட்ரைன் வால்ஸ்க்கு உள்ளே புதஞ்சிருக்கிறது தான் எனது இம்ப்ளான்டேஷன். ஓகே, ஆஃப்டர் தேட் இந்த ஓவம் வந்து சைகோட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கெஸ்டேஷன், தென் பாட்யூரேஷன். ஃபஸ்ட்டு இன்னும் நம்ம பேசிக் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கேமிட்டோஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஆனால் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்டோஜெனிசிஸ்னா ஃபீமேலை பொறுத்தளவில் சிந்தசிஸ் ஆஃப் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓவம் ஃப்ரம் மதர் செல்ஸ். ஓகே, தோஸ் மதர் செல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸை பற்றி பேசும்போது உங்களுக்கே ஸ்டெம் செல்ஸோட கேரக்டர்லாம் தெரியும் நேற்று கிளாஸ்லேருந்து. ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ உங்களோட லைஃப்பில் எப்போ வில் ஸ்டார்ட் தி கேமிட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்? ஆஃப்டர் பியூபர்ட்டி. வாட் யூ திங்க்? ஆஃப்டர் பியூபர்ட்டி. தப்பு. ஸோ கேமிட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் வைல் யூ ஆர் இன் தி யூட்ரஸ் ஆஃப் யுவர் மதர். வைல் அ லேடி ஆர் வைல் அ ஃபீமேல் ஆர் இன் தி யூட்ரஸ் ஆஃப் தி மதர், அந்த நேரத்திலேயே கேமிட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ கேமிட்டோஜெனிசிஸை பொறுத்தளவில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் இருக்கும், அது வந்து செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். 2 types ஆஃப் செல், ஒன்று வந்து ஸ்டெம் செல்ஸ், மறுபடியும் அதோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் அனதர் செல், இந்த செல் வந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமாக 2 செல்லாக மாறும். இது என்ன செல்? ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சைக்கிளில் 2 types ஆஃப் செல்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஓவமா இல்லைன்னா ஏதாவது ஒன்று தான் ஓவமா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளுக்கும் மேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் 2 செல் ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் அந்த 2 செல்லும் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்து 4 ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஆனால் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனில் ஒரு
ஓவமும் இதை நம்ம என்ன சொல்லுவோம், போலார் பாடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ முதல்ல உருவாகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைமரி போலார் பாடி. ஓகே, ப்ரைமரி போலார் பாடி. ஓகே, இது மறுபடியும் டிவைட் ஆகி செகண்டரி போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஓவம் மறுபடியும் டிவைட் ஆகி ஒரு மெச்சூர் ஓவமும் இன்னொரு போலார் பாடியும் வரும். ஓகே, ஸோ இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு மியாட்டிக் டிவிஷனோட முடிவில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் ஃபீமேல் கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸில் ஒரே ஒரு ஓவம் தான் சிந்தசிஸ் ஆகுது. ரிமைனிங் த்ரீ செல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் போலார் பாடிஸ் அண்ட் ஒன் மேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் கேமட்டோஜெனிசிஸில் ஒரு செல்லிலிருந்து மியாட்டிக் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர் ஸ்பெர்ம் செல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ ஏன் இந்த போலார் பாடி ஃபார்ம் ஆகணும், நாலு ஓவம் ப்ரொடியூஸ் ஆனால் அட்வான்டேஜ் தானே, ஒரு ஓவம் இருக்கிறது அட்வான்டேஜா நாலு ஓவம் இருக்கிறது அட்வான்டேஜா? ஏன் அப்போ ஒரு ஸ்பேமுக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பேம் தானே? அதுக்கு தான் நம்மள்கிட்ட சோனா பெலுசிட்டா லேயர் இருக்கு. சோனா பெலுசிட்டாவோட வேலை என்ன? ஓகே, நம்ம இந்த லெக்சரில் பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஃபுட் மெட்டீரியல் யார் வச்சுருப்பா, ஓவமா ஸ்பேமா? வளர்கிற ஃபீட்டஸ்க்கு உண்டான ஃபுட் மெட்டீரியல் யார்கிட்ட இருக்கும், யூஸ்வலி ஓவட்ட தான் இருக்கும். சரியா? அண்டு நீங்கள் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருப்பீங்க, அண்டு மைட்டோகாண்ட்ரியாவும் ஆல்சோ ப்ரொவைடட் பை ஓவம், நாட் பை ஸ்பேம். ஓகே, ஸோ இந்த ஓவத்தில் சைட்டோபிளாசம் நிறைய அக்யூமுலேட் ஆகிருக்கும், நிறைய ஃபுட்டு இருக்கும். சரியா? அதனால் இந்த ரெண்டு ஈக்குவல் சைஸாக பிரிஞ்சது அப்படின்னா நிறைய ஃபுட் மெட்டீரியல் அண்ட் நிறைய சைட்டோபிளாசம் வில் பி லாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா வில் பி லாஸ்ட், எவ்ரி செல் இன்டர்னல் செல் ஆர்கனல்ஸ் வில் பி லாஸ்ட். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, நேச்சுராகவே ஒரு சைட்டோபிளாசம் வெரி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு போலார் பாடி ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் என்ன இருக்குன்னா வெறும் நியூக்ளியஸ், ஜென்டிக் மெட்டீரியல் அண்டு வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் அண்ட் ரிமைனிங் ஆல் தி சைட்டோபிளாசம்ஸ் அண்ட் இன்டர்னல் செல் ஆர்கனல்ஸ் வில் பி அக்யூமுலேட்டட் இன் தி மெச்சூர் ஓவம். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை நம்ம ப்ரைமரி ஓவன் சொல்லுவோம், இதை செகண்டரி ஓவன் சொல்லுவோம், இதை டெஃபினேட்டிவ் ஓவம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த லெக்சரில், இந்த இதோட முதல்ல என்ன பார்த்தோம், தி கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வில் பி ஸ்டார்ட் இந்த இயர்லி ஃபீட்டல் லைஃப் ஆஃப் அ ஃபீமேல். ஓகே, இயர்லி ஃபீட்டல் லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆகிடும்னு பார்த்தோம். ஸோ இயர்லி ஃபீட்டல் லைஃப்பில் எந்த இடத்துல இது நடக்கும், ஓகே டெஃபினேட்டிவ் ஓவம் ப்ரொடியூஸ் ஆயிருமா இல்லைனா இடையில எங்கேயாவது ஸ்டாப் ஆகுமான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனோட ப்ரோ ஃபேஸில் இந்த சைக்கிள் அரெஸ்ட் ஆயிரும், சாரி இந்த செல் டிவிஷன் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க செல் சைக்கிள் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன் அப்படின்ட்டு, அதோட முக்கியத்துவம் அங்கே உங்களுக்கு தெரியும், செல் சைக்கிள் அண்டு ரெகுலேஷன். இந்த ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷனில் உங்களுக்கு ப்ரோஃபேஸில் இந்த ஸ்டேஜ் வந்து அரெஸ்ட் ஆயிரும், இந்த ப்ராசஸ் அரெஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த அரெஸ்டான ப்ராசஸ் எப்போ திருப்பி நடக்க ஆரம்பிக்கும், தட் இஸ் ஆஃப்டர் பியூபர்டி. ஓகே, தட் இஸ் ஆஃப்டர் பியூபர்டி. ஓகே, ஸோ பியூபர்ட்டிக்கு அப்புறம் நிறைய செல்ஸ், ஒன் ஆஃப் தி ஆக்சுவலாக ஃபீட்டல் லைஃப்லேயே நிறைய ஓவம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும், நிறைய ப்ரைமரி ஓவம்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஆஃப்டர் ஃபீட்டல் லைஃப் நோ மோர் நியூ ப்ரைமரி ஓவம் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் தி ஃபீமேல் லைஃப் டைம். ஓகே, ஸோ ஆல் தி ஓவம்ஸ் ப்ரெசன்ட் இன் தி ஓவரி ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி இயர்லி ஃபீட்டல் லைஃப் அண்ட் ஆல் தி ஓவம்ஸ் ஆர் அரெஸ்டட் இன் தி ப்ரோஃபேஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் பியூபர்ட்டி சம் செல்ஸ் வில் ப்ரொடியூஸ் ஆர் வில் ஸ்டார்ட் தி மியாட்டிக் டிவிஷன் ப்ராசஸஸ். ஓகே, அரவுண்ட் ஒவ்வொரு மந்த்தும் 10 to 20 ப்ரைமரி ஓவம் வந்து இந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணும், செல் சைக்கிளை கண்டினியூ பண்ணோம், கண்டினியூ பண்ணி உங்களுக்கு செகண்டரி ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த செகண்டரி ஓவம் எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது, ஆஃப்டர் பியூபர்ட்டி ஈச் மந்த் செகண்டரி ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இந்த செகண்டரி ஓவம் எப்போ டெஃபினேட் ஓவமாக மாறும்,
இந்த செகண்டரி ஓவம் எப்போ டெஃபினேட் ஓவமாக மாறும்? டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எந்த ப்ராசஸில், எந்த ஈவெண்ட்டில்? ஓகே, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் உள்ள ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல சம்மரைஸ் பண்ணுறேங்க. இது 14 டேஸ்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 0 to நார்மலாக எத்தனை டேஸ் இன்ஹியூமனில்? இன்ஹியூமன் ஆன் அன் ஆவரேஜ் தி சைக்கிள் கோஸ் அப் டு 28 டேஸ். ஓகே, ஸோ அரவுண்ட் தி மிடில் 14th டே அன்னைக்கு ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும். என்ன ஈவெண்ட் அது? மேஜர் ஈவெண்ட் அக்கஸ் அட் தி மிடில் ஆஃப் தி சைக்கிள், ஓவியுலேஷன். ஓகே, ஓவியுலேஷன்னா ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவம் ஏதாவது ஒன்று. ஓகே, நான் என்னன்னு பிற சொல்கிறேன், யூட்ரஸில் ரிலீஸ் ஆகும், சரியா? அதை தான் நம்ம ஓவியுலேஷன் சொல்லுவோம். ஓகே, இந்த ப்ராசஸ் நடக்கிறத நம்ம ஓவியுலேஷன் சொல்லுவோம். அரௌண்ட் தி மிடில் ஆஃப் தி சைக்கிள் இந்த ஓவியுலேஷன் ப்ராசஸ் நடக்குது, சரியா? அண்ட் அதுக்கப்புறம் 28 டேஸ் வரைக்கும் ஓவியுலேஷன், ஓவியுலேஷனுக்கு அப்புறம் ரெண்டு ஈவெண்ட் நடக்கலாம். ஒன்று ஃபெர்டிலைசேஷன், இல்லைன்னா ஃபெர்டிலைஸ் ஆகலாம் இந்த ஓவம், இல்லைன்னா ஃபெர்டிலைஸ் ஆகாமல் இருக்கலாம், சரியா? ஃபெர்டிலைஸ் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டெவலப்மெண்ட் ஆஃப் சைகோட், இம்ப்ளான்டேஷன் அண்ட் கெஸ்டேஷன் பீரியட், அதுக்கப்புறம் கிவ் பர்த் டு தி யங் ஒன். ஓகே, வாட் இஸ் அபவுட் தி ஹியூமன் கெஸ்டேஷன் பீரியட்? ஹியூமன் கெஸ்டேஷன் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து 7 மந்த், 8 மந்த், 9 மந்த் அண்ட் 10 மந்த்னு 4 ஆப்ஷன் இருக்குது, எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆ சொல்லுங்கள், 7 மந்தா? ஹியூமன் கெஸ்டேஷன் பீரியட்னா ப்ரெக்னன்சி பீரியட், தெளிவாக சொல்லணும்னா 10 மந்த்ஸ். நீங்கள் ஜஸ்ட் 270 டேஸ், சொல்ல போனோம்னா 9 மந்த்ஸ் தான், 10 மந்த்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, 9 மந்த்தும் 10 மந்த்தும் நியர்லி தப்பான ஆன்சர் தான்.